சென்னையில் நான் படித்த காலேஜ் வந்து பெரிய காலேஜ் கிடையாது. பேர் சொன்னாலும் என்ன இந்த காலேஜா எங்கே இருக்குது அப்படின்வாங்க. யாருக்கும் தெரியாது, பாப்புலர் கிடையாது, அதிக கூட்டம் கிடையாது, ஃபேன்சி பில்டிங் கிடையாது, லேப் கிடையாது. இதெல்லாம் சேர்ந்து எனக்கு நான் ஏன் அங்கே போனேன்னா எனக்கு அங்கே தான் சீட்டு கிடச்சிது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆனால் அந்த காலேஜ் போகும்போது ஒரு மாதம் வந்து இன்ஃபீரியராக இருக்குது. எந்த காலேஜ் படிக்கிறேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, லைலாவில் படிக்கிறேன், எஸ்ஆர்எம்ல படிக்கிறேன், அங்கே படிக்கிறேன், இங்கே படிக்கிறேன், நீ எங்கே படிக்கிற அப்படின்னா என் காலேஜ் பேர் நான் சொல்வேன். என்னது எங்கடா ஏன்டா அப்படின்வாங்க. ஒரு மாதம் இப்படி இருந்தது, ரெண்டு மாதம் இருந்தது. என்னோடய காலேஜ் வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பு, இன்ஃபேக்ட் நிறைய இன்சிடென்ட், நான் குட்டி குட்டி இன்சிடென்ட் சொல்லணும், நிறைய விஷயம் மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னோட காலேஜ் அந்த சின்ன காலேஜ், யாருக்குமே வந்து பெருசாக தெரியாத காலேஜ், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தது, நிறைய ஸ்டேஜ் உருவாக்கி கொடுத்தது. எனக்கு வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறது பிடிக்கும், என் காலேஜில் வாய்ப்பு அது கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது என்னோட பிரின்சிபல், என் கூட எனக்கு சப்ஜெக்ட் எடுத்த டீச்சர்ஸ், தே கிரியேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மீ டு பெர்ஃபார்ம் அவுட் சைட். எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க ஸ்டேஜில் போய் பண்ணும், தப்பு பண்ணும்போது கூப்பிட்டு வந்து திருப்பி இன்னொரு வாட்டி பண்ணு, நீ ஸ்டேஜில் நல்லா தான் பண்ணுறேன்னு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ நான் யூஜி படித்த காலேஜ் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணி போக ஆரம்பித்த ஒரு காலேஜ், ஒரு டீச்சர் வந்து ஷக்கிலா மேம்னு இருந்தாங்க, எனக்கு மேக்ஸ் டீச்சர். எனக்கு மேக்ஸ் வராது, நான் ஏன் வந்து மொக்க காலேஜில் போய் சேர்ந்தேன்னா நான் 12th மேக்ஸ் ஃபெயில், 40 மார்க் தான் எடுத்தேன். ஸோ மேக்ஸ் அங்கேயும் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் மேக்ஸ் வருன்றதே எனக்கு தெரியாது. பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேக்ஸ் வந்து என்னை சாவடிச்சு, அந்த மேக்ஸ் எடுத்த டீச்சருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, நான் எதிர்த்து பேசுவேன், வெளில நிறுத்துவாங்க. ஆனால் நான் ஸ்டேஜில் போய் பேசுவேன், எனக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்ச முதல் பர்சனாக அவங்க தான் எனக்கு வந்து என்னை வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைப்போ 2500 ரூபாய் கட்டி என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ எந்த காலேஜ் எனக்கு பிடிக்காமல் இருந்ததோ, எந்த காலேஜை பற்றி நான் அவமானமாக நினைக்க ஆரம்பிச்சேனோ, அந்த காலேஜ் ஸ்லோலி ஹஸ் பிகம் மை ப்ரைட். நான் இந்த காலேஜில் படித்தேன், இது சூப்பர் காலேஜ், நீங்கள் போய் சேருங்க, டீச்சர்ஸ் உங்களை அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் இந்த 10 வருஷத்தில் ஒரு 200-300 பேர் பசங்ககிட்ட நான் சேர்த்து விட்டுருப்பேன், அனுப்பிச்சி வச்சிருப்பேன். ஸோ ஐ வாஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் மை காலேஜ், நாட் அஸ் அ செலிபிரிட்டி, நாட் அஸ் சம்படி ஹூ இஸ் சக்ஸஸ்ஃபுல் இன் இஸ் ஓன் ஸ்ட்ரீம். இல்லை, நான் வந்து அந்த காலேஜில் படிச்சும்போது என்னை ரொம்ப நல்லா நடத்தினாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஐ வாஸ் வெரி ஹாப்பி. மை காலேஜ் டென்ட் இன்வெஸ்ட் மணி ஆன் நமிதா ஸ்னேஹா, ஆர் தே டென்ட் இன்வெஸ்ட் மணி ஆன் கிவிங் லேப்டாப்ஸ் ஃபார் எவ்ரி அட்மிஷன். ஸோ நிறைய காசு அவங்களுக்கு மிச்சம். ஆமாம், சீரியஸாக இன்றைக்கி ஒரு காலேஜ் வந்து நல்ல காலேஜ் நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம், டிவியில் ஆட் வரும் எவ்ரி 10 நிமிஷத்துக்கு. நிறைய பேர் என் வீட்டு பக்கத்தில் ஆண்டிலாம் ராஜிகா அண்ணாச்சி மேலே இந்த காலேஜில் லெக்சராக சேர்ந்தாங்கன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அப்பப்போ வந்து ராஜிகா வந்து இந்த காலேஜில் போய் சேருங்கன்னுவாங்க, ஸ்னேகா சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த ப்ராபபிலிட்டியில் ஒரு காலேஜை மார்க்கெட் பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு, வேறஸ் வெளியில் போகும்போது நான் லேப்டாப் தரேன், நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறேன், காலேஜுக்கு பிராண்டிங் பண்ணுறேன் அப்படின்னா எங்கேருந்து பிராண்டிங் வரும்? படிக்கிற 2000 பேரும் ஸ்கூலில் வெளியில் போயிட்டு தப்பாக பேசினாங்கன்னா? ஸோ என்னோட யூஜி காலேஜ் பற்றி சொன்னேன். பிஜி காலேஜ் என்ன அப்படின்னா, யூஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஜி வந்து எனக்கு ஜேர்னலிசம் பண்ணணும்னு இருந்தது. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜ், ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி, நான் அந்த காலேஜில் தான் படித்தேன். அந்த காலேஜில் யாருமே நாங்கள் சந்தோஷமாக இல்லை, எங்களை எதுவுமே பண்ண உள்ள. ஹாஸ்டலில் இருக்கிற எங்களுக்கு, வீடை தாண்டி இருக்கிற எங்களுக்கு ஹாஸ்டலில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த டேரக்டரை கூட்டு போயிடுவாங்க. அவர் அடிப்பாரா திட்டுவாரெல்லாம் தெரியாது, ஆனால் அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார், திரும்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி தான் போகிறது. இது வந்து என்னோட பிஜி, நான் சின்ன குழந்தை கிடையாது. அப்போ எனக்கு வந்து என்னை பிஜி படிக்கும்போது எனக்கு ரேடியோவில் வேலையும் கிடச்சிச்சு, என்னோட முதல் வேலை. பட் அந்த காலேஜ்லேருந்து எவ்ரி இயர் 3000-3500 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் அவுட் ஆகி வெளில போவாங்க. பெரிய யூனிவர்சிட்டி, ரொம்ப நல்ல பேர் இருக்குது, நல்லா படிப்பு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, சம்வேர் அந்த 3500 பேரும் தேவர் நாட் குட் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த காலேஜ். வெளியில் போயிட்டு ஐயோ தயவு செய்து வேணாம் அப்படின்ட்டு நான் சின்னி ஜெயந்தி காலேஜ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் முடிக்கிற வரைக்கும் காலேஜை பற்றி தப்பாக பேசினதுனால தான் நிறைய சண்டை டிக்கெட்டில் வரும். காலேஜை பற்றி தப்பாக பேசினால தான் நிறைய சண்டை பஸ் ஸ்டாப்பில் வரும். பச்சை பாஸ் பசங்க, எத்திராஜ் பசங்க, லைலா பசங்களை அடித்தாங்க, லைலா பசங்க இந்த பசங்களோட சண்டை எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, உன் காலேஜ் சூப்பராக, என் காலேஜ் சூப்பரான்னு. இன்றைக்கி வந்து உன் காலேஜ் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் திட்டுறா. இது வந்து நான் இன்றைக்கி பார்க்குற பசங்க கிட்ட இருக்கிற ரொம்ப சேட் மென்டாலிட்டி, ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் இட். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன மாறி இருக்கு 10 வருஷத்தில் அப்படின்னா, என்ன வேணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலேஜ் படிக்கும்போது பிசிஏன்ற கோர்ஸ் இருந்தது. இப்போவும் அந்த காலேஜில் நிறைய காலேஜில் பிசிஏன்ற கோர்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற பசங்க பிசிஏன்றது என்ன, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். எத்தனை காலேஜில், ஆனால் இன்றைக்கி அவர் சேஃப்டி இன்ஜினியரிங் பற்றி சொன்னார், எத்தனை காலேஜில் இன்றைக்கி மொபைல் அப்ளிகேஷன் கோர்ஸ் இருக்குது. அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் ஹவ் டேக்கன் ஓவர் த வேர்ல்ட், ஹவ் டேக்கன் ஓவர் த வேர்ல்ட் பிஃபோர் 5 இயர்ஸ். ஆனால் இன்னும் நம்ம எந்த ஒரு காலேஜ்லையும் பிசிஏன்றதையே மாற்றவே இல்லை. சரி, பிசிஏ இருக்கிறது இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஐம் நாட் எஜுகேஷனிஸ்ட். பட் தேர் ஆர் அதர் நியூ திங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன், பட் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் காலேஜ். எந்த காலேஜ்லையுமே அவங்களுக்கு வேணுங்கிற எந்த கோர்ஸுமே கிடையாது, நிறைய கோர்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சு சிட்டியில் வந்து லைலா காலேஜ் ஆகட்டும், இல்லைனா ஒரு பிரசிடென்சி ஆகட்டும், எந்த ஒரு போராட்டம் இல்லை காலேஜ் உள்ள எலெக்ஷன் நடக்கிறதாகட்டும், நிறைய ஃப்ரீடம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அதே இன்ஜினியரிங் காலேஜில் கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை நிறைய காலேஜில் கொடுக்க மாட்டேறாங்கன்னு தெரியல எனக்கு. பட் கொடுத்தா ஏன் தப்பு, என்ன தப்பு அப்படின்னா, இதுதான் பசங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னால் அவங்க மெரினா பீச்சில் போய் நிற்காம இருக்கிறது இல்லை, எல்லாருமே போய் நிற்கிறாங்க.
ஸோ இவிஎஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, எல்லா காலேஜ்லையும் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கு, என்விரான்மெண்ட் சயின்ஸ். அது எழுதிட்டு வர, அதாவது நாளைக்கு அந்த எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு அந்த பையன் நைட்டு உட்காந்து பைரவா படம் பார்த்துன்னு இருப்பான். ஏன்னா அந்த எக்ஸாம் எதுக்கு எழுதுனா அவனுக்கும் தெரியாது, கரெக்ட் பண்றவங்களுக்கும் தெரியாது, அதுல எதுவுமே எழுதாம சும்மா ஜாலியா போய் நாலு வார்த்தை என்ன, ஆக்சுவலி ஐ ஆம் ஹேவிங் த்ரீ ட்ரீஸ் இன் மை ஹவுஸ், ஒன் ட்ரீ கிரீன் கலர், நெக்ஸ்ட் ட்ரீ பட்டு போச்சு, இப்படி போட்டா கூட அவன் பாஸ் ஆயிடுவான். ஏன் அப்படின்னா நான் படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூல்லையும் ஸ்கூல் டைம்ல இருந்து காலேஜ் டைம் வரைக்கும் இவிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ஒரு ஓபி சப்ஜெக்ட், சும்மா என் கூட வந்துனே இருக்கும். அன்னைக்கு எக்ஸாம் நான் எழுதி தொலைக்கலன்னா நான் அரியர் வந்துடும், அதனால நான் போய் எழுதுறேன். இதே ஆட்டிடியூட்ல தான் பசங்க எழுதுறாங்க. சரி ஏன் ஒரு காலேஜ் இவிஎஸ் அப்படின்ற சப்ஜெக்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு, இங்கே பாடுற தம்பி நம்ம காலேஜ் இந்த ஏரியாவில் இருக்குது, படூரில் இருக்குது, படூரை சுற்றி 11 குளங்கள் வந்து தூர்வாரப்படாமல் இருக்குது. ஸோ உனக்கு 4 இன்ஜினியரிங் டைம் இருக்குது, இந்த 4 உன் பேச்சில் இருக்கிறவங்க 3 குளத்தை எடுத்து தூர்வாரினீங்கன்னா இவிஎஸ்ல உங்களுக்கு 100 கொடுப்போம் அப்படின்னா எந்த பையன் பண்ண மாட்டான்?